பார்க்கும் போது மதர்ஸ் டே இந்த எழுதுற யாருன்னா கேபி பிரிஸ்லி. இந்த கதை பஸ்தூரி யாருக்குன்னா ஆனி பீசன் இருக்காங்க, இவங்க தான் மெயின் கேரக்டர். இவங்க கூட மிஸ் பிஸ்டராங்க. இவங்க யாருன்னா ஆனி பீசனோட பக்கத்து வீட்டில் வாழ்ற ஒரு நேபர். இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா ஆனி பீசனை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னா ஆனி பீசன் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர். இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வேற யாருன்னா ஜார்ஜ் பீசன். இவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க உண்டு. ஒன்று வந்து ஒரு பொண்ணு, அவங்க பேர் என்னன்னா டார்ஜ் பீசன். இன்னொரு பையன் பையன் உண்டு, அந்த பையன் பேர் என்னன்னா சில் பீசன். இவங்க தான் ஆனி பீசனோட குடும்பம். ஆனி பீசன் வந்து அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்களோட பிள்ளைங்களா இருக்கட்டும், என்ன வேலை செஞ்சாலும் செய்வாங்க. காரணம் அவங்க மேல இவங்களுக்கு வந்து அளவு கிடந்த அன்பு இருக்கு. ஆனா இதை புரியாம ஹஸ்பண்டா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், ஆனி பீசன் தான் அதிகபட்ச வேலையை கொடுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனி பீசனும் அதை மறக்காம எழுதிட்டே இருப்பாங்க. இது வந்து மிஸ் பிச்சரால் மிச்சதான் பிடிக்காது. ஏன்னா மிஸ் பிச்சரால் என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து இப்படி இருக்காத, இப்படி இருந்தா வீடு வந்து கெட்டு போயிடும். அதாவது உன் பிள்ளைங்க பேசிட்டு இருந்தாங்க, ஹஸ்பண்ட் வந்து நீ சொல்றது எதுவுமே கவனிக்காம இருந்தாங்கன்னா உன்னோட குடும்பத்துக்கு தான் நீ வந்து ஒரு பெரிய இழப்பணி ஏற்படுத்துவ அப்படின்னு சொல்லி மிஸ் பிஸ்டரால் வந்து ஆனிமேஷன் சொல்லுவாங்க. உடனே ஆனிமேஷன் சொல்லுவாங்க, நான் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் வந்து நான் சொல்ற சாஃப்டான கேரக்டர். ஆனா என்னால வந்து நீங்க சொல்ற மாதிரி என் ஹஸ்பண்ட்டே சரி என் பிள்ளைங்கள்ட்ட சரி ஆசை என்னால பிஹேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆனிமேஷன் வந்து மிஸ் பிஸ்டரானு சொல்லுவாங்க. உடனே மிஸ் பிஸ்டர் சொல்லுவாங்க, இதுக்கு வந்து ஒரு வழி இருக்காடுன்னு சொல்லுவாங்க. உடனே ஆனிமேஷன் கேட்பாங்க, என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து மிஸ் பிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து லெப்டினன்ட் குவார்டர் மாஸ்டரா 12 வருஷம் ஒரு இடத்துல இருந்தாரு. அப்போ நானும் அவர்கூட இருந்தேன். அங்க வந்து நான் நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். அந்த மேஜிக் ட்ரிக்ஸ் மூலமா நம்ம ஒன்று வந்து உடம்பு மாத்திக்கலாம். அதாவது நான் உன் உடம்புக்கு உன் உடம்புலையும் நீ என் உடம்புக்கும் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனிபேஷன் மிஸ் பிஸ்டர் சொல்லுவாங்க. உடனே ஆனிபேஷன் கொஞ்சம் யோசிப்பாங்க. உடனே மிஸ் பிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா சரி நம்ம சீக்கிரம் மாத்துவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவன் ஃபோர்ஸ் பண்ணாங்க. உடனே ஆனி பேசுன மிஸ் பிஸ்டர் போஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு ரூபா உடம்பு மாத்திரக்கு ஒத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ் பிஸ்டர் நினைக்குவாங்கன்னா அவங்க மந்திரத்தை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மிஸ் பிஸ்டர் வந்து ஆனி பேசுன உடம்புக்கும் ஆனி பேசுன வந்து மிஸ் பிஸ்டர் உடம்புக்கும் மாறிடுவாங்க. மாறின பிறகு ஆனி பேசுன உடம்புல இருக்கிற மிஸ் பிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து எங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்து உங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே சரி அப்போ அவங்கவுங்க வந்து வேற வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து ஆனிமேஷன் உடம்புல இருக்கிற மிஸ் பிஸ்டர் வந்து இந்த ஜார்ஜ் பேசின குடும்பத்துல குடும்பத்துக்கு போயிருப்பாங்க. இப்போ வந்து சேர்ல உட்காந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ வந்து டாரிஸ் பேசன், அதாவது டாரிஸ் பேசன் வந்து ஆனிமேஷனோட பொண்ணு, அவங்க வந்து உள்ள என்டர் ஆவாங்க. வெளியே போயிட்டு உள்ள என்டர் ஆவாங்க, வீட்டுக்கு வெளியே போயிட்டு இப்போ வந்து உள்ள என்டர் ஆவாங்க. அப்போ வந்து டார்க் பிஷன் வந்து என்ட்ரு ஆகும் போதே என்ன கேட்டு வருவாங்கன்னா அம்மா என் ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. அப்போ கேட்டு வரும்போது ஆனி பேசன், அதாவது ஆனி பேசன் உடம்புல மிஸ் பிஸ்டர் ஆள் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மிஸ் பிஸ்டர் வந்து சிகரெட் பிடிக்க பழக்கம் உண்டு. அதனால அங்க வந்து டார்க் பேசன் வீட்டுக்கு வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே டாரிஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா போயிடும், நம்ம அம்மா சிகரெட்லாம் பிடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உடனே அம்மாட்ட கேட்பாங்க, என்னம்மா நீங்க சிகரெட்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி இது என்ன புது பழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமா என்னமே பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை சொல்லுவாங்க. உடனே டாரிஸ் வந்து ஒரு ஒரு யோசிப்பா, என்னடா நம்ம அம்மா எப்பவுமே எப்படி பேசுறதும் கிடையாது சிகரெட்டும் பிடிச்சது கிடையாது, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பா. உடனே அதுக்கப்புறம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அதுவும் நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற காரணத்தினால இவன் என்ன சொல்லுவாங்கன்னா நான் அயன் பண்ண கேட்டேன், அயன் பண்ண சொன்னா அதை அயன் பண்ணிட்டீங்களா, எல்லோ கலர் ட்ரெஸ் அயன் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. உடனே ஆனிமேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா அயன் பண்ணல நீனே அயன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஏன் நீங்க அயன் பண்ணல அப்படின்னு சொல்லி டாரிஸ் பேசன் வந்து கோபத்தோட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கேட்டுட்டு இருக்கும்போது ஆனிமேஷன் கோபப்பட்டு சரி நான் அயன் பண்ணியிருந்தா நீ எங்க போறா, அயன் பண்ணிட்டு எங்க போறா அப்படின்னு கேட்பாங்க. உடனே டாரிஸ் பேசன் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சார்லி ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உண்டு, அந்த பையன் கூட நான் வெளியே போறேன் அப்படின்னு. ஆனிமேஷன் சொல்லுவாங்க, சார்லி ஸ்பென்சரா அவனா ஒரு ஆளாம், அவன் மூஞ்சும் முகரையும் அசிங்கமா இருக்கும், நீ அவன் கூட போறான், நான் அவன் வயசுல இருந்தேன்னா அவனமே ஆள் கூட தான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனிமேஷன் வந்து டாரிஸ்ட் அப்படி சொல்லிடுவாங்க. உடனே டாரிஸ் வந்து ரொம்ப கேவலமா போயிடும். உடனே அழுதுட்டு கோவத்திலேயே வீட்டுக்கு ஓடி ஓடுவான். உடனே அப்போ வந்து கரெக்டா இருந்தா சிவில் பேசன் உள்ள வருவான். உள்ள வந்து அவங்களோட அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு போற பார்த்துட்டு இவன் வந்து இவனும் ஃபர்ஸ்ட் உள்ள போவான். உள்ள போன உடனே அவங்க அம்மாட்ட என்ன கேட்பான்னா அம்மா டீ ரெடியான்னு கேட்பான்.
உடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்ல டீ எல்லாம் ரெடி கிடையாது அப்படின்னு நீனே போட்டுக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவனோட சிறுவுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நம்ம அப்படி பேசுனதே கிடையாது, இல்ல வித்தியாசமா இருக்கு சொல்லி யோசிச்சிருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் டாரி சித்தன் ஆகும், டிராடி டாரி சித்தன் ஆனவனே சிறிலும் டாரிசும் பேசுவாங்க. நான் நான் உள்ள வரமா அம்மா என்னெல்லாம் பேசினாங்க, சிறில வந்து டாரிசு சொல்லுவான், நான் உள்ள போது அம்மா என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லுவான். அம்மா இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துருக்காங்க, ஏதோ தெரியல அவங்க ஏதோ அவங்க மண்டையை வந்து எங்கேயும் இடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டும் பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப வருத்தத்திலே பேசிட்டு இருப்பாங்க, நம்ம அம்மா அப்படி பிஹேவ் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ரெண்டு முடிவு பண்ணுவாங்க, என்ன முடிவுனா அப்பா அதாவது ஜார்ஜ் பேசன், ஜார்ஜ் பேசன் வரட்டு அவங்க அப்பா வரட்டு, அப்பா வந்த பிறகு அம்மா அப்படி பேசிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கரெக்டா என்னன்னா ஜார்ஜ் பேசன் உள்ள வந்து போகுது, அப்போ சிறில் வந்து அழுதுட்டே டாரிஸ் வந்து அழுதுட்டே உள்ள போகும் உள்ள வீட்டுக்குள்ள ஓடுவா. உடனே ஜார்ஜ் பேசன் வந்து தன்னோட பொண்ணு அழுறதை பார்த்துட்டு இருக்க முடியாது. உடனே அவங்க அம்மாட்ட கேட்பா, அம்மாட்ட கேட்பாரு எதுக்கு பொண்ணு அழுதுட்டு ஓடுறா அப்படின்னு. உடனே நானும் அழுதுட்டு ஓடனேன், உங்க பிள்ளை தானே அழுதுட்டு வர்றா, அப்போ அவட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆனி பேசன் வந்து இப்படி சொல்லுவாங்க. உடனே உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிரும், நம்ம ஒய்ஃப் வந்து எப்பவுமே இப்படி ஆசை பேசுனது கிடையாது, என்னடா என்னைக்கு புதுசாக பேசுறாருன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிரும். உடனே இவர் வந்து யோசிப்பார், யோசிக்கும் போது என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு வந்து நீ வந்து எனக்கு டீ தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பேசன் சொல்லுவார். உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னைக்கு டீயை ப்ரிப்பேர் பண்ணல, உங்களுக்கு டீ டீ கொடுக்குறதுக்கு டீ டீயை ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொல்லி ஆனி பேசன் வந்து கூலாக சொல்லுவாங்க. உடனே ஜார்ஜ் பேசன் வந்து கோவம் வந்துடும், என்னடா எப்பவுமே நான் வரும் தெரியும்ல, அப்ப நீ ட்ரீ பண்ணி ட்ரீ ப்ரிப்பேர் ட்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அதான் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு டீ அப்படின்னு சொல்லி ஆனி பேசன் வந்து கேட்பா. உடனே ஆனா இது வந்து ஜார்ஜ் பேசன் ஒத்துக்க முடியாது, நான் வந்தா டீ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்கத்துல இவர் வந்து கேட்பாரு. உடனே இப்படி கான்வர்சேஷன் பேட்டு போது ஆனி பேசன் வந்து கோபப்பட்டு எனக்கு என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கிளப்புக்கு போவீங்களா, கிளப்புக்கு போகும்போது நீங்க ஏதாவது ட்ரிங்க்ஸுக்கு கேட்காம இருக்கீங்க, அப்போ வந்து அவங்களும் ஊத்தாம இருக்காங்க, அப்போ வந்து நீங்க வந்து ஏன் எனக்கு ஊத்தாம இல்லை ஊத்தாம இருக்கீங்க, நான் கேட்டான்னு சொல்லி கேட்காட்டான்னு சொல்லி நீங்க ஊத்தணும்ல அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா, அங்க கேட்டவங்களை விடுவாங்களா, ஒரு அற வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி ஆனி பேசன் வந்து ஜார்ஜ் பேசன் கேட்பாங்க. உடனே ஜார்ஜ் பேசன் ஷாக் ஆயிடுவாரு, என்னடா அவங்க இப்படிலாம் பேசுறா, நம்ம கிளப்புக்கு போறோம் அதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா சொல்லி இப்படி இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பேசன் வந்து யோசிப்பான். உடனே ஆனி பேசன் வந்து மறுபடியும் வந்து ஜார்ஜ் பேசன் வந்து கிண்டதடி சொல்லுவா, என்னன்னா நீங்க கிளப்புக்கு போகும்போது நீங்க போயிட்டு வர வரும்போது உங்களை எல்லாரும் வந்து பாம்பி ஆம்பி அப்படின்னு சொல்லி கிண்டடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனி பேசன் சொல்லுவான். உடனே இல்லையே அப்படிலாம் கிண்டடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பேசன் சொல்லுவான். ஜார்ஜ் பேசன கிளப்புக்கு போறவங்க எல்லாருமே வந்து என்ன எப்படி கிண்டடிப்பாங்கன்னா பாம்பி ஆம்பி அப்படின்னு சொல்லி கிண்டடிப்பாங்க. இது வந்து ஜார்ஜ் பேசன்னு தெரியாது. உடனே சாப்பிடாரி போய் டாரிஸ்லயும் சிறுவிலையும் வந்து கேட்பாங்க, அப்படியே என்ன கிளப்ல வந்து கிண்டடிக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே சிறுவில் சொல்லுவான், ஆமா அவங்களை அப்படிதான் கிண்டடிக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே டார் ஜார்ஜ் பேசன் தூக்கி வாரி போட்டுரும், என்னடா நம்மளை வந்து இப்படியா கிண்டடிச்சுட்டு இருக்காங்க ஊர்ல அப்படின்னு சொல்லி தூக்கி வாரி போட்டுரும். உடனே இவர் சோகத்துல இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து மிஸ் ஃபிஷர், அதாவது மிஸ் ஃபிஷர் உடம்புல இருக்கிற ஆனி பேசன் வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆவாங்க. உள்ள சரி வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி பாப்பேன்னு சொல்லிட்டு என்டர் ஆவாங்க. அப்போ உங்க வீட்டுல வந்தானே இவங்களும் தெரிஞ்சு போயிடும், எல்லாருமே வந்து கொஞ்சம் வருத்தத்திலே இருப்பாங்க, ஒரு வித்தியாசமான என்விரான்மெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே இவங்க வந்து அப்படியே உள்ள வருவாங்க, அதுக்குள்ள ரெண்டு மூணு கான்வர்சேஷன் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நடக்கும். ஆனி பேசன் வந்து மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் உசு போயிருவாங்க, அதாவது ஆனி பேசன் வந்து ஜார்ஜ் பேசன்ட என்ன இன்னைக்கு கிளப்புக்கு போடையா போங்க, கிளப்புக்கு போங்க, அங்கே போய் உங்களை எல்லாரும் பாம்பி ஆம்பின்னு கூடது போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாரிசன் வந்து நீ ஜார்ஜ் பேசன் கூட போடையா அப்படின்னு சொல்லி கிண்டடி கிண்டடிக்க ஆரம்பிப்பாங்க. சிறில் வந்து எப்பவுமே வெளியே போவான், வெளியே போய் தேவையில்லாம சுண்ணாமல் நடந்தது அதுமாதிரி சேட்டை பண்ணிட்டு இருப்பான். அதுமாதிரி நீனும் போலையாடுன்னு சொல்லி சிறுவிலேயும் சரி டாரிஸ்க்கும் சரி ஜார்ஜ் பேசன் சரி கேள்வி கேட்பாங்க. உடனே ஜார்ஜ் பேசன் சொல்லுவாரு, சரி இன்னைக்கு வந்து நீ வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணல, நம்ம பொண்ணு வந்து ஆடுறா, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாம்பி ஆம்பி போடுறது வந்து இப்பதான் தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாம ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அதாவது மிஸ் பிஷர் ஆடு வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி என்ன வந்து அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி ஆனி பேசன்ட்டே கேட்பாங்க. உடனே ஆனி பேசன் வந்து அதுக்கு அதுக்கும் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது எல்லாருமே வந்து ரொம்ப சோகத்துல இருப்பாங்க. இப்போ வந்து மிஸ் மிஸ்ரால் அதாவது மிஸ் மிஸ்ரால் உடம்புல இருந்து ஆனி பேசன் வந்து தன்னறியாமே இவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்டை வந்து அதாவது ஜார்ஜ் பேசன் வந்து டியர் அப்படின்னு சொல்லுவோம்,
என்னோட பிள்ளைங்களையும் டியர் அப்படின்னு கூடும் போது எல்லாருமே குழப்பம் ஆகும். என்னடா மிஸ் மிஸ் கார்டு வந்து நம்மளை வந்து டியர்னு கூடுறாங்க, நம்மளை வந்து பேச சொல்லி கூடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் குழப்பமா வரும், கோபமா வரும். அப்போ வந்து இப்படி குழப்பத்துல இருக்கும் போது ஜார்ஜ் மிஸ் சொல்லுவாரு, ஏற்கனவே எங்க வீட்டுல நிறைய குழப்பமா இருக்கு, நீங்க வேற இப்படி சம்மந்தமா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தயவுசெய்து இப்ப வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனிமேஷன் அதாவது மிஸ் மிஸ் உடம்புல இருக்க அனிமேஷன் வந்து ஜார்ஜ் மிஸ் சொல்லுவாரு. உடனே இல்ல இல்ல அந்த குழப்பெல்லாம் கண்டிப்பா தீர்ந்துடும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்க எல்லாம் உங்க ரூம்குள்ள போங்க, நானும் அனிமேஷனும் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே சரி எப்படியாவது சரி எப்படியாவது அவங்க வந்து நார்மல் மூடுக்கு வந்தா பரவாயில்ல, எங்க அம்மா வந்து நார்மல் மூடுக்கு வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து அனிமேஷனும் மிஸ் மிஸ் ஆட்டும் அந்த ரூம்ல இருப்பாங்க. இப்போ வந்து ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது அனிமேஷன் உண்மையான அனிமேஷன் வந்து கேட்பாங்க, சீக்கிரம் உடம்பு மாத்தணும் அப்படின்னு மிஸ் மிஸ்ரா சொல்லுவாங்க, இருங்க இருங்க பொறுங்க, இப்பதான் வீட்டுல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கொண்டு போனா அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு, இல்ல இதுவே போதும் ஏற்கனவே அவங்க நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது, இதே போதும் சீக்கிரம் நம்ம வந்து உடம்பு மாத்திடுறோம் சொன்னோடனே சரி இவங்க போர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மிஸ் மிஸ்ரா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மங்கத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேரும் மாறிடுவாங்க. இப்போ மாறின உடனே இப்போ வந்து மிஸ்ரா வந்து மிஸ்ரா உடம்புக்கே வந்துருவாங்க, அனிமேஷன் வந்து அனிமேஷன் உடம்புக்கே வந்துருவாங்க. இப்போ வந்து மிஸ் மிஸ்ரா சொல்லுவாங்க, சரி நான் இவ்வளவுக்குள்ள உங்க வீட்டுல வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன், இனிமே உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு, இனிமே நீங்க வந்து சாப்டா பிஹேவ் பண்ணிடக்கூடாது, அவங்க என்ன விளையாடுனாலும் டக்கு சாப்டா பிஹேவ் ஆகக்கூடாது, ஆசா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஏற்படுத்தணும், அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் பேசுறத நீங்க வந்து ஈக்குவல் ரைஸ் கொடுக்குற அளவுக்கு பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அனிமேஷன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மிஸ் மிஸ் கேட்பாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கா, இன்னைக்கு வந்து உங்க ஆசைகளை வந்து உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, பிள்ளைங்கிட்ட ஹஸ்பண்ட்ட சொல்லுங்க, ஒருவேளை அவங்க செய்யறாங்களாம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இப்போ வந்து ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாரும் வந்து கீழே வந்து வந்துருவாங்க. வந்தவுடனே இப்ப எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. இப்போ வந்து அனிமேஷன் வந்து தன்னோட விருப்பத்தை சொல்லுவாங்க, அதாவது டாரிஸும் திரிலும் வந்து கிச்சனுக்குள்ள போய் கொஞ்சம் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், அதே டைம்ல ஜார்ஜ் பேசணும் அனிமேஷன் வந்து கார்ட்ஸ் விளாடணும், அதே டைம்ல பேசிட்டே கார்ட்ஸ் விளாடணும், இதான் வந்து அனிமேஷனோட ஆசை. இதை வந்து ஹஸ்பண்டும் சரி பிள்ளைகளும் உடனே சொல்லுவாங்க. உடனே ஃபர்ஸ்ட் வந்து டாரிஸ் வந்து மறுப்பா, என்ன நம்ம கிச்சனுக்கு பொண்ணு அப்படின்னு மறுப்பா. உடனே சரி அம்மா வந்து மறைச்சு பார்த்தோடனே லைட்டாட்டி மறைச்சு பார்த்தோம் பார்ப்பாங்க. உடனே சரி நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு திரிலும் சரி திரிலும் டாரிஸ்லாம் சொல்லுவாங்கன்னா கிச்சனுக்குள்ள போய் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி போயிருவாங்க. இப்போ ஜார்ஜ் பேசுறது சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா இவர் வந்து வேலை செய்ய வேண்டியதில்லை, அதனால சந்தோஷமா அவங்க ஒய்ஃப் கூட வந்து கார்ட்ஸ் தான் ஆடணும் பேசிட்டு இருக்கணும், அதனால சந்தோஷமா இவர் வந்து கார்ட்ஸ் தான் ஆடுவாரு பேச ஆரம்பிச்சுவாரு. இந்த டைம்ல மிஸ் மிஸ்ரா வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போற டைம்ல மறந்துடாதீங்க, இதுக்கு மேல வந்து நீங்க வந்து சாப்பிட்ட பிகே பண்ணிடக்கூடாது, கட்டன் லேட்டா பேசணும் அப்படிங்கறத சொல்லிட்டு மறந்துடாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. இதோட அந்த கதை அப்படி முடியுது. இதுல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா அம்மாவோட லவ், அதாவது அம்மா நம்ம மேல எவ்வளவு லவ் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு வீட்லயும் அம்மா வந்து இவ்வளவு லவ் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து இவ்வளவு லவ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சிடாம நம்ம அவங்களுக்கு ஏகப்பட்ட ஒர்க் எல்லாம் கொடுக்கும், இதுவும் தப்பு, அவங்களும் ஒரு மனுஷி அப்படிங்கறத புரிஞ்சிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எல்லா வேலைகளும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரீயா இருக்க கூடாது, அவங்கள வந்து ஒரு மனுஷனாக கருதி நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த மதர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு சார் ஸ்டோரி வந்து ஜேபி பேஸ்ல இருந்து கொடுத்துருக்காரு. உடனே மதர்ஸ் டே